வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியாக ஆன்மீக சொற்பொழிவாற்ற இணைந்துள்ள அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடு, செக்ஸ் அண்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த தலைப்பில் நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியர் திருமதி ஜெயஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் பெங்களூரு ஸ்ரீராம்புரம் ஸ்கை அறக்கட்டளையிலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் சிறந்த தொழில் முனைவோராகவும் இருந்து கொண்டு இயற்கை மருத்துவராகவும் நேச்சுரோபதி டாக்டர் மற்றும் பெண்களுக்கு ஆலோசகர் கவுன்சிலராகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் டிப்ளமா மற்றும் சிம்பிளிஃபைடு குண்டலி யோகாவில் பிஏ எம்எஸ்சி மற்றும் எம்பில் முடித்து தற்போது யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் பிஹெச்டி பயின்று வருகிறார்கள். அம்மா அவர்கள் 2005 தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்து கொண்டு சுமார் 15 தொண்டாற்றி வருகிறார்கள். நமது ஸ்மார்ட்டில் துணை பேராசிரியராகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்களை தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்ற இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவின் அருளையும் வணங்கி உலகில் தோன்றிய அனைத்து அறிஞர் பெருமக்களையும் வணங்கி எனது பெற்றோரையும் வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மிக சிறந்ததோர் தலைப்பை துவங்க உள்ளேன். தலைப்பு பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடும். இப்பேற்பட்ட மதிப்புள்ள தலைப்பை ஏற்று பேச என் வயது பற்றாது. முடிந்தவரை இந்த அரை மணி நேரத்தில் இறை அருளும் குரு அருளும் அளித்த சில துளிகள் இங்கு தெரிந்து கொண்ட பின் இவ்வாறு ஆன்மீக மேம்பாடு பற்றி பார்க்கலாம். பால் உணர்வு, அதாவது அந்த வார்த்தையை பிரிக்கும் பொழுது பால் பிளஸ் உணர்வு. உணர்வு என்பது உணர்ச்சிகள். இதை பிறகு பார்க்கும் முதல் வார்த்தை பால். பால் என்பது ஆண் பாலா அல்லது மூன்றாம் பாலினமா, எதை குறிக்கிறது? மனிதர்களுக்கு மட்டும் பால் உணர்வு உள்ளதா, விலங்குகளுக்கும் உள்ளதா? அதனுடைய பால் உணர்வு முதல் நிலை என்ன, முடிவு என்ன என்பதை பார்ப்போம். அதற்கு முன் நிலையான தாவரங்களுக்கும் உள்ளதா, அதனின் முதல் நிலை என்ன, முடிவு நிலை என்ன? பஞ்சபூதங்கள் இணக்கமான விகிதாச்சாரத்தில் சேரும் பொழுது விண்களின் கூட்டு, அதாவது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், அதற்கேற்ற கூட்டு பொறுத்தவரை அதில் என்ன இருக்கிறது? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம் எக்ஸெட்ரா, அமினோ அமிலங்கள் தான் பால் கலவை உற்பத்தி ஆகின்றன. தாவரங்களுக்கு இனப்பெருக்கம் செய்கின்றனவா? ஆம், விதைகள் மூலமா செய்கிறான்னு சொல்லுவாங்க. தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்கின்றனவான்றதுக்கு இதற்கு துணை புரியது எது எது? அயல் மகரந்த சேர்க்கை நடந்து பூச்சிகள், வண்டுகள், தேனீக்கள், பறவைகள் உதவி இனப்பெருக்கம் நடைபெறுகின்றன. சில விலங்குகளும் உதவி புரிகின்றன. சில தாவரங்களுக்கு மட்டும் கன்று நடுதல் தானாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சரி, இந்த தாவர பால் உணர்வு பற்றி இதுவரைக்கும் நம்ம போதுங்க. இதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 2 அறிவு புழுக்களிலிருந்து 6 அறிவு விலங்கினங்கள் வரை உள்ள பால் உணர்வு எப்பொழுது முதல் ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிவு பெறுகிறது? பசிக்கு உணவு உட்கொள்கிறது, உடல் கழிவுகள் போக மீதமுள்ள ஒரு வகையான திரவம், அந்த திரவத்தின் பெயர் வந்து ஜீவ வித்து குழம்பு,
அந்த ஜீவ வித்து குழம்பு இங்க சில கேள்விகள் கேட்போம். ஏன் பால் உணர்வு சுரபியில் தேங்குகின்றன? இப்பொழுது வெளிவர முயற்சி கொள்கிறது. திரவத்தின் பெயர், அதாவது மனிதன் புரிந்து மனிதனிடத்தில் புரிந்து கொள்ள திரவத்தின் பெயர் விந்து நாதம். ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம் என பெயர் பெறுகிறது. எப்படி உருவாயிற்று, ஏன் உருவாயிற்று, ஏன் குறிப்பிட்ட வயதிலிருந்து குறிப்பிட்ட வயது வரை உருவாகிறது? வெறும் சந்ததிகளை வளர்க்க மட்டுமா அந்த திரவம்? உடல் மனம் சார்ந்த இயக்கத்திற்கும் உதவி புரிகிறதா? ஆக இதனின் பிறப்பு இறப்பு வாழ்க்கையின் மர்மம் என்ன? அந்த திரவத்தில் என்னென்ன இருக்கிறது? விஞ்ஞான பூர்வமான அறிவு. திரவத்தை கொண்டே இருந்த நன்மை என்ன, தீமை என்ன? இந்த திரவத்தை நல்ல நல்ல என்ன மிக எளியான முறையெல்லாம் முக்கியமான அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயக்கல்பேச்சியில இத்தனை கொஸ்டினுக்கும் வந்து இத்தனை கேள்விக்கும் பதில் நமக்கு தெளிவா கிடைச்சிரும். இந்த அரை மணி நேரத்துல இத்தனை கொஸ்டினுக்கும் நம்மளால ஆன்சர் பார்க்க முடியாதுங்க. முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடும். இது என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாங்க. ஓகே. இறை நீதியுடன் ஓர் அறிவு தாவரங்கள் முதல் ஐந்து அறிவு விலங்கினங்கள் வரை கலப்பு பாலுணர்வு முறை தவறிய பாலுணர்வு நடந்து கொண்டும் சமுதாயத்திற்கு தீங்கு இல்லை. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துடைய அயல் மகரந்த சேர்க்கை பல மரங்களுக்கு போனாலும் பரவாயில்லை, இல்லை ஈரறிவு புழுவிலிருந்து ஐந்து அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் காலம் தவறிய பாலுணர்வு முறை தவறிய பாலுணர்வு எப்படி கலப்பு பணம் நடந்து கொண்டாலும் சமுதாயத்துக்கு எந்த தீங்கும் கிடையாது. ஆனால் ஆறாவது அறிவில் ஏன் தீங்கு ஏற்படுகிறது? இதுதான் முதல்ல கேள்வி. ஏன் ஆறாவது அறிவில் தீங்கு ஏற்படுது? ஆதி மனிதன் காலத்தில் விலங்குகளை பார்த்துத்தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். ஸோ இந்த பாலுணர்வையும் அங்குதான் கற்றுக்கொண்டான். விலங்குகளைப் போலவே தானும் தன் வாழ்க்கையில் நடைபெற முயற்சிக்கிறான். காலம் தவறிய முறை தவறிய கலப்பு பால் கலப்பு பால் உணர்வு ஏற்படுகிறது. அப்புறம் காலம் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நாடோடி வாழ்க்கை இவனுக்கு தேவை என்னென்ன தேவை இருக்கு? காற்று, உணவு, நீர், உறக்கம், பால் இன்பம். இந்த இத்தனை தேவை இருக்கிறதுனால நடந்துகிட்டே இருக்கான். வேற எந்த வெஹிக்கலோ எதுவுமே கிடையாது. நடந்து நடந்து போறது பூமியில மக்கள் வந்து பெருகிட்டே இருக்கணும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய காலையிலிருந்து இரவு வரைக்கும் செய்யக்கூடிய அன்றாடி செயல்கள் செஞ்சதும் பாலினம் மேற்கொள்ளும் பொழுது மக்கள் வந்து பரவலாயினர் பூமியில. சரிங்க. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னு மக்கள் குறைவு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அக்காலத்துல எல்லாம் விலங்குகள் அதிகமா இருந்தன, மக்கள் குறைவா இருந்தாங்க. அப்போ விலங்கினங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டையாட ஆரம்பிக்கும். வேட்டையாடும் பொழுது அதிகமா பாதிக்கப்படுறவங்க பெண்கள். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் எப்பொழுதுமே பூப்படையும் நேரங்கள்ல இந்த இரத்த போக்கு ஏற்படும். அதனால சில வாசனையினால விலங்கினங்கள் தாக்கப்படும். அப்படி இல்லைன்னு கோங்க, எப்பவுமே பிரெக்னன்சியவே அதாவது பிரசவ வயதிலேயே இருப்பாங்க, அவங்களால ஓட முடியாது. அப்படி ஓட முடியாது போகணும்னு விலங்கினங்கள் சீக்கிரமாக பெண்களை பிடித்து விழுங்கிவிடும். இந்த மாதிரி பெண்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறாங்க, ஆண்கள் அதிகரிக்கிறாங்க. ஆண்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ பெண்களை வந்து பாதுகாக்கணும், பாதுகாத்தாதான் அடுத்து என்ன செய்ய முடியும்னா வாழ்க்கை மக்கள் வாழ்க்கை முறை வாழ முடியும் அப்படின்ட்டு குகை. அப்ப குகையை கண்டுபிடிக்கிறாங்க, குகைக்குள்ள பெண்களை வச்சு பாதுகாக்கிறாங்க. அதுக்கு அந்த குகையை மூடுறதுக்காக முட்புதர்கள் அதை எதையே பாதுகாத்து நான் வந்து வேட்டையை அடையிட்டு போயிட்டு வரேன், என்னென்ன தேவையோ அப்போ எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ குகைக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து குகைக்குள்ளே இருக்கு தங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பழகி போகுது, பிடிச்சது. அதாவது மற்ற விலங்கினங்கிட்டேருந்து மாட்டி தான் பத்து சித்திரவதைப்பட்டு உயிர் இழப்புறதை விட நான் இங்கே சேஃபாக இருக்கேன், என்னுடைய குழந்தைங்களையும் நான் பராமரிக்க முடியுது, பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்க பழங்கள் காய்கறிகள் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நான் பாதுகாத்துக்கிறேன். இப்படியே சில காலம் போக போக ஆண் வேட்டையாட போகும்பொழுது ஆண் திரும்பி வர்றது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கினங்களால் தாக்கப்படுறது, இல்லை ஏதோ ஒரு எத்தீச்சையான திடீர் ஆக்சிடென்டாலையும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்போ மீண்டும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் குறைய ஆரம்பிக்கிறாங்க, பெண்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ
இந்த பெண் குடும்ப வாரிசுகளை பாதுகாக்க என்ன தேவைப்படுது? ஆண் துணை தேவைப்படுது. அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பதிவு ஏற்படுது உடல் செல்களுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் வாரிசு மோகம் ஏற்படுகிறது. ஆண் பிள்ளைகள் அதிகமா பிறக்கணும், ஆண் பிள்ளைகளை மட்டும்தான் நம்ம பெற்றெடுக்கணும். ஏன்னா நம்மளை பாதுகாக்கணும், நம்மளையே நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க ஆண் வாரிசு தேவை என்ற ஸ்ட்ராங்கான பதிவு எங்கே அங்க பதிஞ்சது, இது நாள் வரைக்கும் நீடித்து இருக்குது. சரிங்க, தன்னை பாதுகாக்கவும் குடும்பத்தை பாதுகாக்கவும் வேட்டையாடுறதுக்கு ஆண் வாரிசு தேவைப்படுகிறது. சரி, இத்தனை கொஷினை எத்தனை ஆண் பிள்ளைகள் புரிந்து கொள்கிறாங்க? இப்ப இருக்கிற ஆண் பிள்ளைகள் ஏன் நம்மளை மட்டும் நம்ம குடும்பத்தையே பாத்துக்கணும், வந்த பெண் பிள்ளையும் பாத்துக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா, நிறைய கொஷின் கேக்குறாங்க இல்லையா, உங்க வீட்டுல இருந்து எதுக்கு எடுத்துட்டு வரல, இதனுடைய தாக்கம் எங்க இருந்து ஆரம்பித்ததுன்றது அவங்களுக்கு புரியணும். சரிங்க, இன்னும் காலப்போக்கில் என்ன எழுதப்படாத ஒரு சட்டம் ஒண்ணு வருது, அதாவது பலமான ஆண் மட்டும் பல பெண்களோடு உறவு கொள்ளும் முறை. அதாவது அதற்கு எதிர்ப்பு யாரா வந்தாலும், மகனே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அந்த மகனையே கொன்று விழுத்திருவாங்க, பலமான ஆண் மட்டும். அப்ப அந்த அடிமைத்தனம் முரட்டுத்தனம் உருவாகிறது. அப்ப மறுபடியும் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ தன்னுடைய மகனையே கொன்னுடுறாங்களே, அதனால இப்படி செய்யறது இந்த வாழ்க்கைக்கு சரியில்லை. அப்போ அந்த பலவானிடம் இருந்து தனியா பாதுகாத்து தன்னுடைய குழந்தைகளை பத்திரமா வளர்த்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பலசாலிய வளர்ந்த பின்ன அந்த பலவானியை விழுத்துற அளவுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. மகனே தந்தையை கொல்லும் முறையும் ஏற்படுகிறது. இது ஒரு காலம் அப்படின்னு போய் அடுத்த காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் குறையும் பொழுது பெண்கள் பொதுவான சொத்தாக, அதாவது இந்த சண்டையிலயும் ஆண்கள் குறைஞ்சிடுறாங்க, அப்போ பெண்கள் வந்து பொது சொத்தாக அறிவிக்கப்படுறாங்க. ஒரு தாய் என்றவங்க, அதாவது பெண்களுடைய ஒரு தலைமை தாயாக வராங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் எழுதப்படாத ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து பொது சொத்தா அறிவிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, அதிகமா மக்கள் வந்து உற்பத்தி ஆகணும், அது பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ அப்படின்றது அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பெண்மைக்கு பல ஆண்கள் இருந்தாலும் பிள்ளைகள் அதிகமாக வரணும், மக்கள் வந்து அதிகமாக வரணும் அப்படின்றது எடுத்துட்டு வராங்க. அப்படி வரும்பொழுது அப்படியும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களிடையே மோகம் ஏற்படுறதுனால ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, பெண்ணுக்கு பெண்ணே எதிரியா இருக்கிறதுனால மறுபடியும் சண்டை, கொலை, கொன்று குவிக்கிறது, மறுபடியும் ஆண்கள் உயிரிழக்கிறாங்க. இது ஒரு காலம் போகுது. அதுக்கு அடுத்த ஒரு காலம் வருதுங்க, ஒரு ஆணுக்கு சில பெண்கள் மட்டும்தான், அதாவது சரி இப்படி இருந்தா பத்தாது, சரி நம்ம வேற ஒரு இதுவை மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துட்றாங்க. சரி, இந்த பெண்கள் மட்டும் உங்களோட உங்க குடும்பத்துக்கு இதுக்கு மேல நீங்க போக கூடாது, அப்படி மீறி போனீங்கன்னா அடுத்த பெண்ணோட போகுனீங்கன்னா நீங்க இந்த குழுவுல இருந்து விலக்கிப்பட்டு விரட்டி அடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு எழுதப்படாத சட்டமா வருது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவுண்டரி நிலைக்கு வந்துடுறாங்க. விலங்கினத்துல இருந்து வந்த மனிதன் சுதந்திரமா பால் உணர்வு கொண்டும் அதுக்கு அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவுண்டரி நிலைக்கு வந்துடுறதுனால மக்களின தேவைக்காக பெண்ணுக்கு சுதந்திரம், அதாவது பெண்ணுக்கு போடப்பட்ட முதல் கற்பு கவசம், அதாவது சுதந்திரம் பறிபோகிறது. முதல்ல இருந்தது இப்ப வந்து என்னன்னா சில ஆண்களிடம் மட்டும் அப்படின்னு வந்துருச்சு. பெண் எப்பொழுதும் கற்புக்காக தன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கணும்ன்றது ஒண்ணு. மனைவி தன் குழந்தையின் தேவையின் அடிப்படையில் உணவு, உடை, இருப்பிடம், நிலம், ஏற்பாடுகள் இதெல்லாம் யார் செய்யணும் அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் செய்யணும். அதுவே தலைமுறை தலைமுறையா தக்க வச்சு அதை வாரிசுக்கு கொடுக்கணும். இவ்வாறாக குடும்பம் உருவாயிற்று. அப்போ நிலத்தை நான் வந்து அந்த குழந்தைய நான் வந்து குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலம் வேணும், பாதுகாக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட வசதிகள் செய்யணும், அந்த வசதிகள் என்னுடைய தலைமுறைக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கும். இதை வந்து என்ன சொல்றோம், குடும்பம் அப்படின்னு சொல்ல வரும். சரிங்க, இப்போ இந்த இடத்துலதான் என்ன நடக்குது, ஆண் ஆட்சி புரிகிறார். இந்த இடத்துலதான் அரசு ஆட்சி, அரசும் நாடும் எப்பொழுது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு ஆட்சி ஏன் வந்தது, ஏன் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் இதுதான் மூல காரணம். இந்த ஆழ்ந்த பதிவு ஆண்களிடம் பலமா பொறிஞ்சிருது. பெண்கள் இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய் நம்மளால எதுவும் முடியாது, நான் ஒரு குழந்தை பெற்றெடுக்கவும்
குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளவும் தான் நான் எழுதிக்கேன். ஆனா ஆண்கள் வந்து எல்லாத்தையும் பாதுகாக்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பலம், அதாவது அந்த பதிவு மனதுல பதிஞ்சதுனால ஆண்களின் பலம் அதிகமாயிற்று. இது ஒரு காலம் ஆயிடுச்சுங்க. ஆண் ஆட்சி, ஆண் ஆதிக்கம் நிலைத்திருக்கிறது. ஆணின் அடிமை இன்னும் காலம் செல்ல செல்ல பெண்களுக்கு இப்போ அந்த ஆணுக்கு ஏற்ற பெண்கள் இவங்க தான் அப்படின்றது எப்படி தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்காலத்துல வந்து தழும்புகள், அதாவது பெண்களின் உடல்ல தழும்புகள் செய்யப்பட்டன. காயப்படுத்தப்படுதல், பச்சை குத்துதல், மோதிரம், தாலி, எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் தன்னை நிலைநிறுத்தணும்ன்றது அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடிய அரசு அப்புறம் வந்து அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த காலத்துல ஆதிக்கம் செலுத்தினாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்சி முறை நிலவிட்டிருந்தன. முற்காலத்தில் பெண் தண்டிக்கப்பட்டால், அதாவது பெண் தவறு செஞ்சா அவங்களை வந்து ரொம்ப அதாவது கொடூரமா தண்டிக்கப்படுவாங்க. ஆண் மன்னிக்கப்பட்டான். இந்நிலை முடிவிற்கு கொண்டு வர அவ்வப்பொழுது தோன்றிய ஞானியர்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பெண்கள் மறுபடியும் குறைய காரணம் இதனால ஆரம்பிக்குது. அப்ப ஞானியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டத்துக்கு எடுத்துட்டு வராங்க. சோ கணவன் மனைவி உறவு, திருமணம், சடங்கு என ஏற்படுத்தி ஒருவனுக்கு ஒருத்தி என குடும்ப நிறுவன அமைப்பு, அதாவது ஆணின் முதல் சொத்தாக, முதல் சொத்து என்ன நிலம் மற்றதெல்லாம் கிடையாது, ஆணின் முதல் சொத்து மனைவியாக அறிவிக்கப்பட்டார். நிறைய ஞானியர்கள் அறிஞர் பெருமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதை எப்படி வந்து சமுதாயத்துக்கு சிக்கல் இல்லாம எடுத்துட்டு வர்றதுன்னு பார்த்து, முதல்ல வந்து பெண் ஆட்சி இருந்தது, அப்புறம் ஆண் ஆட்சி வந்தது, இந்த ரெண்டுத்தையும் மீறி அப்புறம் ஞானியர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்ணின் முதல் சொத்தாக மனைவி அறிவிக்கப்பட்டால் விலங்குகள் வந்து இனவிருத்திக்காக மட்டுமே இன சேர்க்கை கொள்கின்றன. ஆனால் மனித இனம் மட்டும்தான் இன சேர்க்கை மட்டுமல்லாமல் இன்பத்திற்கும் பாலுணர்வும் கொள்கிறது. சரிங்க. இது போல ஜனனம் முதல் மரணம் வரை மனித வாழ்க்கையை சிறப்புற பேணுவதற்கு ஏற்பாடுகளிலே குடும்ப நிறுவன அமைப்பு முறைக்கு நிகரான ஏற்பாடு எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு பெருந்தன்மையான ஏற்பாடு இது குடும்ப நிறுவன அமைப்பு. சரிங்க. காலப்பொழுதில் ஆங்காங்கே நடக்கும் போர்கள், இயற்கை விபத்துகள், ஆண்கள் குறைவு பெண்கள் அதிகம். மீண்டும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊர்லயும் சண்டை, சச்சரவு, போர்கள், என்ன சொல்றதுன்னா, அந்தந்த காலத்துல வாழும் பொழுது ஒரு சில விபத்துகள் ஏற்படுது. அப்ப மீண்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் குறைவு ஏற்படுது, பெண்கள் அதிகமா ஏற்படுறாங்க. இன்னும் ஒரு இடத்துல வந்து பெண்கள் குறைய ஆரம்பிக்கிறாங்க, ஆண்கள் அதிகமா ஏற்படுறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெண்களை ஒரே ஆண் திருமணம் புரியும், அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் இருக்காங்கன்னு நினைக்கோங்க. அவங்க ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பத்துல அக்கா தங்கைங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த பெண்களை அந்த ஆண் தான் திருமணம் புரியணும்ன்ற ஒரு சட்டம் வந்தது. அப்போ விதவைகள் என்ற சில காலகட்டத்துக்கு இல்லை, எளிய ரொம்ப சீக்கிரத்துலதான் இந்த விதவைகள் தனியா வந்தது. இந்த விதவைகள் இருக்கும் பொழுது அப்படியும் அந்த பெண்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அல்லவா, அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் ஆண்கள் உயிரிழந்தவர்கள் மனைவிமார்களை, அதாவது ஆணுடைய உயிரிழப்பு ஊனமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமான ஆண்கள் இருக்கும் பொழுது இவங்களும் பல திருமணங்களை புரிந்து கொள்ளலாம்ன்ற ஒரு சட்டமைப்பு ஏற்பட்டது. இதெல்லாம் எதனால, மக்கள் அதிகமாகணும், ஆண் அதிகமானா பெண் அதிகமாகணும், பெண் அதிகமான ஆண் அதிகமாகணும்ன்றது அந்தந்த சட்டங்களை மாற்றிக்கொண்டு மேலே எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டங்க. நம்ம கடைசி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேதாத்ரி மகரிஷியுடைய ஆழமான விளக்கம் என்ன, அதாவது ஆணின் ஒரு துளி விந்து பெண்ணின் ஒரு துளி நாதம் சேர்ந்து கருவறையில் ஒரு கரு வளர்கிறது, ஒரு செல் பல செல்களாக மாறுகிறது. இந்த இரண்டும் என்ன, ஜீவ வித்து கழிவு, அதாவது விந்து நாத கழிவு, ஜீவ வித்து கழிவு தான் என்னன்னா, ஒரு உயிர் தோன்றுகிறது. இது மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் சாத்தியம்தான். இது ஜீவகாந்த கழிவில் தான் உயிரினங்கள் பிறப்பு உண்டாகிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. ரெண்டு விந்துநாத கழிவில் தான் என்ன ஆயிடுச்சுங்க, பிறப்பு உண்டாகிறது. என்னுடைய பிறப்பை பற்றி நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். குழந்தை பிறந்தவுடன் தனது தாயின் இரத்த கழிவு தான் பால் உண்டு உடலை வளர்த்து கொள்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு உயிரினங்களும், அதாவது ஈரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் வர உயிரினங்கள் தன்னுடைய இரத்த கழிவு பாலாக மாற்றி தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறது, அதுவும் விந்துநாத கழிவு. அதையும் நாம
இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எலும்பில் மஜ்ஜையில் உள்ள விந்துநாத திரவம், உடல் முழுக்க வியாபித்திருக்கும் எலும்புகளில் உள் மஜ்ஜைக்குள் விந்துநாத திரவம் ஒன்று இருக்கிறது. அது 13 வயது மற்றும் 15 வயது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, 13 வயது வரைக்கும் உடல் வளர்ச்சிக்கு தேவை இருக்கிறதுனால உடல் உறுப்புகள், உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், மனம், மூளை, அறிவு சார்ந்த இயக்கங்கள் அனைத்துக்கும் தேவைப்படுவதால் அதுவரைக்கும் அது மூளையினுள் பத்திரமாக இருக்கின்றன. அதுக்கு அடுத்ததா என்ன ஆயிடுது, 13 மற்றும் 15 வரை இந்த காலத்துல 13 சொல்ல முடியாதுங்க, அது பின்னால பார்ப்போம் ஏன் அப்படின்ட்டு. உடலுக்கு தேவை போக பிறகு தண்டுவட வழியாக பாலுணர்வு சுரபியில் எத்தினிச்சிக்க பாலுணர்வு சுரபியில் தங்குகின்றன பெண்கள். அதை தான் என்ன சொல்றோம்னா, பெண்கள் பூப்படைதல், ஆண்களுக்கு குரல் உடைப்பு, மீசை வளர்ப்பு போன்ற அறிகுறிகளை நாம பார்க்குறோங்க. மீண்டும் கழிவு தேக்கம் என்ன ஆகுது அந்த இடத்துல, மீண்டும் கழிவு தேக்கம் தேவை ஏற்படுகிறது. இனப்பெருக்கம் வளர்ப்பு இதுவே வாழ்க்கையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே விந்துநாத திரவத்தின்படி வாழ்க்கையின் செயல்பாடுகள் அனைத்தும் செயல்படுகின்றன. குறிப்பிட்ட வயது வரை தான் விந்துநாத திரவம் உற்பத்தி ஆகும். அதையே சேமித்து வைத்து கொண்டால் வாழ்க்கை இன்பமாக வாழலாம். வேதாத்ரி மகரிஷியுடைய ஆழ்ந்த கருத்து இது. குறிப்பிட்ட வயது வரை தான் விந்துநாத திரவம் உற்பத்தி ஆகும். அதை சேமித்து வைத்து கொண்டால் வாழ்க்கை இன்பமாக வாழலாம். அது குறைய குறைய உடல் மன வேதனைகள் அதிகம், வலி, நோய், மரணம் ஏற்படுகிறது. நாம் இக்காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கள், அனைத்து விதமான வலிகள், மன வலிகள், உடல் வலிகள், மன வேதனைகள் அனைத்தும் என்னன்னா ஜீவகாந்த திணிவு வந்து நம்ம கிட்ட இல்லாததுனால தான் மனிதர்கள்கிட்ட ரொம்பவே குறைவு ஏற்படுகிறது. எந்த இடத்தில் ஜனனம் ஏற்பட்டதோ அதே இடத்தில் இந்த வலி நோய் மரணம் அதிகரிக்க அதே இடத்தில் விந்துநாத திரவம் வெளியேறுகிறது. உடலின் இதுவே மரணம். ஆக மரணமும் விந்துநாத கழிவுதான். பிறப்பு பார்த்தோம், விந்துநாதத்திலிருந்து தான் பிறப்பு ஏற்பட்டது. விந்துநாத திரவத்தில் தான் வாழ்க்கை எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மரணம் விந்துநாத கழிவின் மூலமாக தான் ஏற்பட்டு இருக்கு. சரிங்க, நாம் இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலத்தில் பாலுணர்வு மக்கள் மத்தியில் எப்படி இருக்கின்றன. தவறான கண்ணோட்டம், அசிங்கமானது, அருவெறுப்பானது, இனப்பெருக்கம் செய்யறதுக்கு பெண்களே போகப்பொருள் தான், அடிமைத்தனம், பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை பாலுணர்வை தூண்டக்கூடிய செயல்பாடுகள், படங்கள், செக்ஸ் புத்தகங்கள், ஜோக்ஸுகள், வியாபார நிகழ்வுகள், படப்பிடிப்புகள், மொபைல், ட்விட்டர், ஃபேஸ்புக், டேப், இந்த மாதிரி எந்தெந்த முயற்சியில நாம வந்து பாலுணர்வை தூண்டக்கூடியமோ அத்தனை தாக்கம், அறியாத வயதில் தவறாக புரிந்து கொள்ளுதல். ஸோ இதை பத்தி தெளிவான அறிவு மக்கள் மத்தியில ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. அடுத்ததா ஃபாஸ்ட் ஃபுட்டு மோகம், சிக்கனின் பங்களிப்பு, அதாவது சிக்கன் அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பங்குகள், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக துரித உணவுகள் சாப்பிட்றதுனால பெண் பிள்ளைகள் அநியாயத்துக்கு 8-10 வயதுக்கெல்லாம் அவங்க குழந்தைகள் பூப்படையிறது எந்த விதத்தில் இது சாத்தியம் பாருங்க. பெண் குழந்தைகள் பாதிப்பு அதிகம், ஆண் குழந்தைகள் பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கு கம்பேர் பண்ணுறப்போ எண்ணிக்கையில். இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் 10வது படிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு மீசை வளரணும், அது வளர்றதுக்கு முன்னாலே நானே என்ன பண்றது, இந்த மாதிரியான சில செயல்பாடுகள். சரி, நாகரீக உடைகள் மூலம் உணர்வுகள் தூண்டப்படுதல், உள்ளாடைகள் விளம்பரம், பெயரால் முன் நடந்த மனித வாழ்க்கையின் தாக்கம், எப்பேற்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டு இருக்காங்க. இதனால் பலதரப்பட்ட பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர். பெண்கள் அப்படின்னா குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, இளம் வயது பெண்களாகட்டும், நடுத்தர பெண்களாகட்டும், இல்ல முதியவர்களாகட்டும், எல்லாருக்குமே அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், அதை நம்ம சொல்ல வேண்டாங்க. அந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது, இதற்கு தனிநபர் காரணமா, ஆண்களா அல்லது பெண்களா அல்லது சமுதாயமா, நம்ம ஒட்டுமொத்தமா ஒருவர் மீதே பழியோ தண்டனையோ சுமத்தி விட்டு நாம் விலகி செல்ல முடியுமா,
நமது அடுத்து வரும் சந்ததியை நம்ம அப்படியே விட்டுட்டோம் நிக்கிறோங்க. நமது அடுத்து வரும் சந்ததியை எந்த விதத்திலையும் பாதிக்க தான் செய்யும். இதில் இருந்து வெளியேற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேதாத்திரிய கல்வி போய் சேர வேண்டும். வேதத்துல மட்டும்தாங்க இதனுடைய விளக்கம் முழுமையாகவும் பயிற்சி முழுமையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க. பெண் வியாபாரம், பெண் விற்பனை, உடல் இன்பங்களுக்கு ஏற்ற இடம், பெண்களின் பங்கு, மனதின் தவிப்பு, பாதிப்புகள், அங்கு நடக்கக்கூடிய பெண்களின் பங்கு என்ன, அவர்களுடைய மனதின் தவிப்பு என்ன, உடலின் தவிப்பு என்ன, பதிவுகள், மீண்டும் பதிவுகள், நோயின் தாக்கம், என்ன சாதனை, இதனால் என்ன சாதிச்சிருக்கும், பெண்களை மயக்கும் கவிதைகள், வார்த்தைகள், பொருட்கள் மீது, நகை மீது பற்று, இது எல்லாம் பெண்களின் ஏழ்மைத்தனம், ஆண்களின் ஆட்சி. திருநங்கைகளும் இதற்கு உடன்படல்ல. திருநங்கைகளும் வாழ்க்கையை இப்படியே மாற்றி அமைத்து கொண்டு வாழ்கிறார்கள். இது என்ன சாபக்கேடா? பெண்களுக்கு பெண்களே எதிரிகள். இது கடைசியை நாம பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடும் என்ற தலைப்பின் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் அதாவது நம்ம பால் உணர்வை பத்தி இவ்வளவும் பார்த்தோம். அரை மணி நேரம் குறைவா இருக்கிறதுனால ரொம்ப சுருக்கமா சொல்லிடலங்க. பால் உணர்வை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது ஆன்மீக மேம்பாடு அப்படின்றத பார்ப்போம். ஆன்மீகம், ஆன்மா, ஆன்மான்றது என்னுடைய எண்ணம், சொல், செயல், பதிவுகளின் தாக்கம். ஆன்மா மேம்பாடு, உயர்வடைய செய்தல், எப்படி உயர்வடைச்சது, தன்னை பற்றி அறிதல், பிறப்பு என்ன, வாழ்க்கை என்ன, இறப்பு என்ன, அனைத்துக்கும் மூல காரணம் விந்துநாதம், அதை தூய்மைப்படுத்தி திணிவு பெற செய்து, மூளைக்கு திணிவு பெற செய்து விட்டால் இனி எனக்கும் என் சந்ததியினருக்கும் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு இன்பமாக இருக்கும். மறுபடியும் சொல்றேங்க, தன்னை பற்றி அறிதல், பிறப்பு என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன, எப்படி நடந்துட்டு இருக்கு, இறப்பு என்ன, அனைத்துக்கும் மூல காரணம் விந்துநாதம் மட்டுமே, அதை தூய்மைப்படுத்தி திணிவுபட செய்து, மூளைக்கு திணிவு பெற செய்து விட்டால் இனி எனக்கும் என் சந்ததியினருக்கும் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு இன்பமாக இருக்கும். மனித சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்க வேதாத்திரிய கல்வி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போய் சேர வேண்டும். ஆக மனித வாழ்வில் எந்த ஒரு எண்ணமும், எந்த ஒரு சொல்லும், எந்த ஒரு செயலும் உடல் செல்களில் மட்டுமல்ல, மூளை செல்களில், ஜீவகாந்த களத்தில், உயிர் துகள்களில், வான்காந்த களத்தில் பதிவுகள் ஏற்படுகின்றன. மீண்டும் மீண்டும் பதிவுகள் பெற்றுக்கொண்டே இருப்பதால் இத்தனை தீமைகளும் நன்மைகளும் நடந்த வண்ணம் உள்ளன. பதிவுகளின் அடையாளம் என்ன? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம். உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், எப்பொழுதும் நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வார்த்தைகளை பேசுறது. மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல், மீண்டும் பதிவுகள், மீண்டும் வாழ்க்கை, மீண்டும் பதிவுகள். நல்ல பதிவுகள் வேண்டுமெனில், நல்ல வாழ்க்கை வேண்டுமெனில் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை போக்க வேதாத்திரியமே அருமருந்து, எக்காலத்திற்கும் எந்த வயதினருக்கும் ஏற்ற அருமருந்து என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. இந்த தலைப்பிலே பேச முன் வந்ததுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். உங்களுடைய உரையும் எளிமையாகவும் நன்றாகவும் இருந்தது. வாழ்க வளமுடன் அம்மா. அவர்களிடம் பேச விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி பேசலாங்க. அதுக்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 கன்னடத்திலே சாந்தி தவம் இயற்ற உள்ளோம். 4:45 வேர்ல்டு பீஸ் பிளஸ்ஸிங் 108 கன்னடத்திலே கூற இருக்கின்றோம். 4:55 ஸ்பீச் இன் கன்னடா செலிப்ரேஷன் ஆஃப் மேரிட்டல் லைஃப் என்ற தலைப்பிலே ஸ்ரீமதி ஸ்கை ப்ரொஃபஸர் வரலட்சுமி அம்மா அவர்கள் கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சிகள் நாளை 2:00 தவம், அதையடுத்து வாழ்க்கை ஒரு வியாபாரம் என்ற தலைப்பிலே ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். 4:15 கன்னடத்திலே தவம், அதையடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வெங்கடரமணன் ஐயா அவர்கள் பர்மகலா அண்டு வேதாத்திரியம் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது புலவர் நடராஜன் ஐயா அன்மிட் பண்ணிட்டு பேசுறாங்க. ஐயா ஜெய் ஸ்ரீ, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பான சொற்பொழிவு, நல்ல கருத்துங்க, ரொம்ப நல்லா சிந்திச்சு சொல்லியிருக்கிறீங்க.
ஆரம்ப காலத்துல இருந்து எப்படியெல்லாம் வந்து நாகரிகம் வித்தியாசப்பட்டு பெண்கள் எப்படி ஆண்கள் எப்படி ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நாகராஜன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஜெயஸ்ரீ மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது நீங்க சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த பாலுணர்வுன்னு சொன்னாவே ஒரு முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துல அந்த தலைப்புல எடுத்து நீங்க பேச வந்தது முதல்ல சிறப்பா தான் புலவர் ஐயான்னு சொன்னாரு. வாழ்க வளமுடன். இல்ல, உள்ள ஆழ்ந்து அது எப்படி அந்த பால் உணர்வு ஏற்படுகிறது, அதை எப்படி முறைப்படுத்தணும், மகர்ஷி தத்துவங்கள் எப்படி அதனோட இணையுது அப்படின்றத பத்தி மிக சிறப்பாக வெளியிட்டீங்க. உங்களுடைய அந்த கருத்துக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சமுதாயத்துக்கு இப்படிப்பட்டவர்கள் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாதான் அது மக்களுக்கு ஒரு திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா அதை நீங்க ஒரு பெண்ணாக இருந்து அதை எடுத்து விளக்கியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகரிஷிக்கு இந்த கருத்தை எடுத்ததுக்காக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை மேலும் தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். கருணாகரன் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, சிறப்பான தலைப்பு எடுத்து விளக்கிட்டீங்கன்னு. ஐயா உங்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பேச விரும்புவர்கள் ஹேண்ட்ரஸ் பட்டனை ரைஸ் பண்ணலாம். நம்ம குழுவில் இருக்க ஏதாவது சந்தேகம் இருக்கவங்க கண்டிப்பாக கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா முடிச்சுக்கலாங்களா? ஆ, முடிச்சுக்கலாங்க ஐயா. இந்த தலைப்பு ஸ்கூல் பாடமாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போதான் நம்மளுடைய வருங்கால சந்ததியர் ஒரு நல்ல ஒரு சந்ததியாக வளரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக, கண்டிப்பாங்க. எல்லாத்துக்கும் அனைவரும் அதுக்காக வாழ்த்தணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி சப்ஜெக்டுங்க பாடத்திலே வந்தால் தான் நடக்கும், நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாங்க. அனைவரும் திரை நிலைக்கு வரவும். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜெயஸ்ரீ விஜயகுமார் அவர்கள், வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம், வாழ்க வளமுடன். அவர்கள் தொண்டு, வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும், வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள், வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன்பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். கடைசியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.